வணக்கம். கலாதி பம்பு கீச்சல இருந்து பேசுறேன். இன்னைக்கு வந்து கும்முட்டி கீரை நம்ம நாட்டுப்புறத்துகள்ல கிடைக்கும், கிராமங்கள்ல. அது அந்த வந்து பெரும்பாலும் ஈஸியா கிடைக்காது. அங்க காட்டுல இருந்து எங்களுக்கு கிடைச்சிச்சு. கும்முட்டி கீரை தோரம்பருப்பு போட்டு வைக்க போறேன். அதை எப்படி பாக்கணுன்றத காமிக்கிறவாங்க. ஃப்ரெஷ்ஷா கும்முட்டி கீரை நல்லா, இது வந்து துவரம்பருப்பு போட்டு கூட்டு வச்சா அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்கும். இந்த கீரை காட்டுகளில் தான் கிடைக்கும். இது வந்து அது தேவையான ஒரு சீரகம், உப்பு, தக்காளி ஒரு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சாறு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், நாலு வெள்ளைப்பூடு, மூணு பச்சை மிளகா, ஒரு 100 கிராம் துவரம்பருப்பு வச்சுருக்கேன், மஞ்சப்பொடி, எண்ணெய். இப்போ வந்து குக்கர் அடுப்பில் வச்சுருக்கேன். இந்த கீரையை வந்து இப்படி முழுசாக போடப்படாது. இதை வந்து இப்படி நம்ம கையினாலேயே இப்படி பிச்சாலும் சரி, நம்ம அருவாமனையில் வச்சு அறுத்துக்கிறணும். அறுத்துக்கிட்டு அந்த இது பருப்போட போட்டு நான் எல்லாத்தையும் போட்டு அதில் போட்டு வதக்க போகிறேன். காஞ்சிருச்சு. நான் வந்து ஒரு 2 ஸ்பூனுக்கு இதுக்கு வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் ஊற்றிட்டு அதில் சீரகத்தூள், கொஞ்சம் சீரகத்தூள் வச்சுக்கிறேன். கீரையை வந்து இந்த மாதிரி பொடுசாக நம்ம கட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. 1 ஸ்பூனு சீரகம் போட்டு, பச்சை மிளகா, இந்த வெள்ளைப்பூ, வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிறேன். வதங்கிருச்சு எல்லாமே. இந்த செட்டில் தக்காளி பழத்தை போட்டுருவாங்க. நான் வந்து பருப்பை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த பருப்பு இதில் போட்டு ஒரு வறு நல்லா வறுக்கிறோம். கோரம் பருப்பை வறுத்துட்டு இந்த கீரைக்கு போட்டோம்னாத்தேன் பாருங்கள். பருப்பு, தக்காளி, வெங்காயம், சீரகம், வெள்ளைப்பூ எல்லாம் நல்லா வறுவட்டுருச்சு. நம்ம வந்து கீரை நறுக்கி வச்சுருக்கதையும் அதில் சேர்த்து போட்டு நல்லா ஒரு வதக்கு வதக்கி வைக்கிறோம். அந்த ஈரச்சத்து போகிற அளவுக்கு வதக்கணும். பாருங்கள், கீரை வதங்கிக்கிட்டு இருக்கு. இப்போ இதில் வந்து நம்ம வந்து 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் சீரகத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டு தேவையான அளவு உப்பு இந்த 1 ஸ்பூனுக்கு தக்கன போட்டிருக்கேன். போட்டு தண்ணி நம்ம இந்த கீரை மூழ்கிற அளவு ஊற்றினா போதும். ஊற்றி குக்கரை போட்டு மூடி வச்சு ஒரு 3-4 விசில் வரவுமே நம்ம ஆஃப் பண்ணிடணும். 4 விசில் வரட்டும். பாருங்கள், 5 விசில் வந்துருச்சு. 4 விசில் தான் வரணும். துவரம் பருப்புனால நான் 5 விசில் வச்சுருந்தேன். இப்போ வந்துருச்சு 5 விசில். ஏறும் போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம திறந்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. பாருங்கள், கீரை பருப்பு எல்லாம் நல்லா போய் அந்த கும்மிட்டி கீரை, தக்காளி, வெள்ளைப்பொடி எல்லாம் நல்லா வெந்து பாருங்கள் எவ்வளோ ஒரு கூட்டாக இருக்குண்டு. இதை வந்து நம்ம சாதத்துலேயும் போட்டு சாப்பிடலாம், தனியாகவும் கூட்டாக வச்சு சாப்பிடலாம். சூப்பராக வந்திருக்கு. இந்த கீரை வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கும்மிட்டி கீரை நான் எப்பயுமே கீரையெல்லாம் வதக்கி வச்சோம்னா அதுக்கு ஒரு தனி டேஸ்ட் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணலாம் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் வீடியோவை தொடர்ந்து பார்க்கணுன்றா கீழே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் சொல்லு பாக்ஸில் போய் பாருங்கள் நான் என்னென்ன வீடியோ போட்டுக்கின்றது தெரியும். நன்றி, வணக்கம்.